அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போறது நம்மளோட பாரம்பரிய ஸ்வீட்லயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இப்ப இருக்கிற வளர்ற பெண் குழந்தைகளுக்கு இந்த லட்டை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ஃபியூச்சர்ல முதுகு வலி இடுப்பு வலி எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியான லட்டு. இன்ஸ்டன்ட் உளுந்து கஞ்சி எப்படி செய்யலான்றதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்து லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கப் உடைத்த கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. உங்ககிட்ட முழு கருப்பு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடாயை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் உடைத்த கருப்பு உளுந்துவை சேர்த்துடலாங்க. கிராமில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக சிம்மில் தாங்க இருக்கணும். கையில் வச்சிங்கன்னா கருகிரும். ஸோ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா உளுந்து எல்லா பக்கமும் சிவந்து பொன்னிறமாக வரும். கருகிராமல் வறுத்துக்கோங்க, அதுதான் இதில் மெயின். நீங்கள் அதிக அளவில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எதுவும் விடாமல் ட்ரையாக தாங்க ரோஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் கருப்பு உளுந்துலே செய்ய பாருங்கள். அப்படி கருப்பு உளுந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஒயிட் உளுந்தில் செஞ்சுக்கலாம். பட் கருப்பு உளுந்தில் செஞ்சிங்கன்னா உளுந்தில் இருக்கிற முழு சத்துக்களும் நமக்கு அப்படியே கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் முழு கருப்பு உளுந்தை எடுத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பருப்பை மட்டும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதை பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா நமத்து போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது உடைத்த உளுந்தாக இருக்கிறதுனால அது சிவந்து வர்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம அப்போ எடுத்துடலாம். நீங்கள் ஹைலேயே வச்சு வறுத்தீங்கன்னா மேல் தோல் மட்டும்தான் வறுபடும், உள்ளே இருக்கிற பருப்பு வந்து வறுபடாது. ஸோ அதனால் சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா சிவந்து மனம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. உளுந்த நல்லா சிவந்து பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்தாதாங்க நம்ம செய்கிற லட்டு நல்லா மனமாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லாட்டி அந்த உளுந்தோட பச்சை வாசனை அடிச்சுட்டு நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஸோ நல்லா உளுந்தை வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க. பாருங்கள் உளுந்தோட கலர் நல்லா சிவந்து வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இதுக்கு மேலே நம்ம வறுத்தோம்னா கறியிரும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டுக்கு. நெக்ஸ்ட் நம்ம உளுந்து வறுத்த அதே கடாயிலேயே 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. எந்த கப்பில் நீங்கள் உளுந்தை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். பொட்டுக்கடலையோட கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி வறுத்துக்கோங்க. இப்படி பொட்டுக்கடலையை நம்ம ரோஸ்ட் பண்ணி செய்யறச்ச அந்த லட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் நிறைய நாள் வச்சு சாப்பிட முடியும். ஸோ அதனால தான் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும் நமக்கு. பாருங்கள் இப்போ பொட்டுக்கடலை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த பிளேட்டில் உளுந்த கொட்டி வச்சுருக்கீங்களோ அதே பிளேட்டில் இந்த பொட்டுக்கடலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ உளுந்தும் பொட்டுக்கடலையும் நல்லா ஆறட்டும். அதுக்கு மீன் டைமில் அதே கடாயில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 1/5 தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நீங்கள் இதில் பாதாம் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். பட் பாதாம் முந்திரி இருக்கிற சத்தை விட வேர்க்கடலையில் அதிக அளவு சத்துக்கள் இருக்குது. இப்போ வந்து வேர்க்கடலை நல்லா சிவந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 15-20 ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பாருங்கள் ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் அளவில் பெருசாகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே கடாயிலே இருந்துச்சுன்னா ரொம்ப கருகிரும். ஸோ வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் அல்லது கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்க்குறதா இருந்தால் 1/2 கப்பாக சேர்த்துக்கோங்க. 1 கப் உளுந்தம் பருப்புக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் நாட்டு சர்க்கரையை மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். பாகுபதம் எதுவுமே கிடையாதுங்க. பாருங்கள் இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆகி ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க. சில வெள்ளத்தில் வந்து கல் மண் தூசிலாம் இருக்கும். கருப்பட்டியாக இருந்தாலும் இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஓரமாக வச்சுருங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு நம்ம வறுத்து வச்ச பொட்டுக்கடலையும் உளுந்தையும் சேர்த்துடலாம். பொட்டுக்கடலையும் உளுந்தையும் நல்லா ஆறினதுக்கப்புறம் தாங்க அரைக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக பவுடர் ஆகும். ஸோ நல்லா ஆற வச்சினதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். உளுந்தை எப்பயுமே ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாதுங்க, ஏன்னா நம்ம சாப்பிட்றச்ச நாக்கிலெல்லாம் ஒட்டிக்கும். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் ட்ரை கிரேப்ஸையும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் உளுந்து அரைக்கிறச்சியே 5 ஏலக்காயை போட்டு அரைச்சிக்கோங்க. லைட்டாக ஏலக்காயை வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உளுந்து அரைக்கிறச்சி அது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க.
நெக்ஸ்ட் அரை ஸ்பூன் சுக்குத்தூள் சேர்க்கிறேன். ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால எந்த டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ அதனால் சுக்குலாம் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே தான் ஊற்றிடாதீங்க, அப்போ லட்டு பிடிக்க வராது. ஒரு கப் வெள்ளத்துக்கு கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த வெள்ளத்தண்ணி கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் கூட மிச்சமாகலை. பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வெள்ளத்தண்ணி பத்தாமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் தண்ணியை வந்து சூடுபடுத்திட்டு மிதமான சூட்டில் இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெள்ளத்தண்ணியை வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிடுங்க. ரெண்டு கையிலையும் நல்லா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அப்படி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள் அழகாக உருண்டை பிடிக்க வரும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டைகளை பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட கருப்பு உளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் விடவே மாட்டீங்க, அடிக்கடி இந்த லட்டு செஞ்சு சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மெயின் பார்த்தீங்கன்னா உளுந்தை வந்து நல்லா வறுத்துருங்க, கருகாமல் வறுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்மளோட பாரம்பரிய ரெசிபியெல்லாம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லட்டு இது. இந்த லட்டை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்நாக்ஸாக வச்சு கொடுக்கலாங்க. ஒரு லட்டு வச்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. நான் எடுத்த 200 கிராம் உளுந்துக்கு இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்டு கிடச்சிருக்குங்க. நீங்கள் உருட்டுற சைஸை பொறுத்து எண்ணிக்கை மாறுபடலாம். இந்த லட்டை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 15-20 டேஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு எல்லாத்தையும் வறுத்து தான் சேர்த்துருக்கோம். ஸோ கெட்டு போகாது. இதில் வந்து ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க, ஈரக்கை யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.